இஸ்மில்லாஹ் ரஹீம் பெண்களை தீங்கிலிருந்து பாதுகாத்து மற்றவர்களை ஃபித்னாவிலிருந்து தூரமாக்கி சமூகத்தை தீமைகள் மற்றும் ஆபாசத்தில் வீழ்ந்து விடாமல் காப்பாற்ற வந்த சட்டமே ஹிஜாப் இது ஒரு முஸ்லிம் பெண்ணின் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது மற்றும் மகரமல்லாத உறவினராக இருந்தாலும் தனக்கு அந்நியராக இருக்கும் ஒவ்வொரு ஆணின் முன்னிலையிலும் அதை கடைப்பிடிக்குமாறு கட்டளையிடப்பட்டுள்ளது ஒரு பெண்ணின் ஹிஜாப் என்பது முழு உடலையும் மறைக்க வேண்டியதும் மற்றும் பின்வரும் நிபந்தனைகளுக்குட்பட்டதும் ஆகும் ஒன்று அது அடர்த்தியாக இருக்க வேண்டும் மேனியை வெளிப்படுத்தும் வகையில் இருக்கக்கூடாது இரண்டு தளர்வாக இருக்க வேண்டும் மேனியுடன் சேர்த்து இறுக்கமானதாக இருக்கக்கூடாது மூன்று அலங்காரமாக இருக்கக்கூடாது நான்கு வாசனை திரவியம் பூசப்பட்டதாக இருக்கக்கூடாது ஐந்து ஆண்களின் ஆடைகளை ஒத்ததாக இருக்கக்கூடாது ஏழு அந்நிய மத பெண்களின் ஆடையை ஒத்திருக்கக்கூடாது எட்டு பிற முஸ்லீம் பெண்களிலிருந்து வித்தியாசப்படுத்தும் விசித்திர ஆடையாகவும் இருக்கக்கூடாது ஆகவே ஒரு முஸ்லிம் பெண் தன் இறைவனின் கட்டளையையும் அவனுடைய தூதரின் கட்டளையையும் கடைபிடிப்பவளாக இருப்பாள் எல்லாம் வல்ல அல்லாவின் திருப்தியையும் அவனது சொர்க்கத்தையும் அடைவதற்கு முயற்சிப்பாள் அத்துடன் நபியவர்கள் இவ்விடயம் பற்றி விடுத்த எச்சரிக்கையில் அவதானமாக இருப்பாள் ஏனெனில் நபி நபிசல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நான் இன்னும் பார்த்திராத இரண்டு வகையான நரகவாசிகள் இருக்கிறார்கள் ஒன்று மாடுகளின் வால் போன்ற சாட்டையால் அடித்து துன்புறுத்தும் தலைவர்கள் மற்றும் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக நடமாடும் பெண்கள் தாம் சாய்ந்தும் மற்றவர்களை தன் பக்கம் ஈர்த்தும் நடமாடுவர் ஒட்டகத்தின் சதை போல் அவர்களின் தலை காணப்படும் சொர்க்கம் செல்லவும் மாட்டார்கள் அதன் நறுமணத்தை கூட நுகர மாட்டார்கள் அதன் நறுமணமோ இவ்வளவு இவ்வளவு தூரத்தில் வீசும் என நபி சொல்லு செல்லும் வல்லும் நவின்றார்கள்